அகரம் பெற்ற அனைத்து குழந்தைகளுக்கும் மாலை வணக்கம். அகரத்தினுடைய இன்னொரு குழந்தை விதை, அதனுடைய பயணம் பல நூறு ஆண்டுகள் பல ஆயிரம் ஆண்டுகள் தொடர வேண்டும் என்று முதலிலே வாழ்த்துகின்றேன். உங்களுக்கெல்லாம் அகரம் இருக்கு. அகரத்துடைய நிறுவனர் ஒரு ஹீரோ இருக்காரு, இன்னொரு ஹீரோ சப்போர்ட்டிவா இருக்காரு. நான் பிறந்த போது எனக்கு யாரும் இல்லை, நான் எல்லாம் உங்களோட மாதிரி தான். ஒரு மூணு நிமிஷம் நான் பேச போறேன், பொறுமையா கேளுங்க. பிறந்த ஒரு வயசு ஆகிறதுக்குள்ளேயே என் அப்பா இறந்து விட்டார். அப்பா கருப்பா சிவப்பான்னு தெரியாது. எனக்கு நாலு வயசு ஆகும்போது எஸ்எஸ்எல்சி முடித்து கல்லூரிக்கு போக வேண்டிய அண்ணன், 16 வயசு அண்ணன் பிளேக் நோயிலே காலையில் சிரித்து கொண்டவன் மாலை இறந்து விட்டான். ஊருக்குள்ள உச்சகட்ட பஞ்சம், தென வரகு சாமை சோளம் எதுவுமே விளைய மாட்டேங்குது. ஆனால் ஆளை கொல்லுகிற அரளி செடியும் எருக்கஞ்செடியும் திரும்ப பக்கமெல்லாம் இருக்கு. ஒரு எருக்கஞ்செடியில் மேல் பக்கத்து ரெண்டு இலை உடைச்சிங்கன்னா இவ்வளோ பால் வரும். அந்த பாலை குடிச்சிங்கன்னா ஒரு குடும்பத்தில் 10 பேர் உடனே சேர்த்து போயிடுவாங்க. அரளி கொட்டையில் ஒரு கொட்டையை உடைச்சி அதை பொடி பண்ணி கதை கொடுத்தீங்கன்னா 40 பேர் ஒரு வினாடி சேர்த்து போயிடுவாங்க. அதெல்லாம் ஊரை சுற்றி விளைந்திருக்கிறது. ராகி சோளம் கம்பு என்று மண் சாப்பிட்டு உயிர் வாழ்வதற்கு எதுவுமே விளைவில்லை. அந்த சூழ்நிலையில் முதல்ல ஒரு அண்ணன் சேர்த்து போயிட்டான். நான் பிறக்கிற முன்னாடி ஒரு அக்கா சேர்த்து போயிட்டா 8 வயசில், பிள்ளைக்கில் ஒரு அண்ணன் 14 வயசு அண்ணன் சேர்த்து போயிட்டான். ஒரு அக்கா உயிரோடு இருக்கிறாங்க, நான் கடைசி 5வது பையன். சாமி கொடுத்த குழந்தையை கொல்லக்கூடாதுன்னு எங்கள் அம்மா வளர்த்ததுனால இன்று உங்கள் முன்னால் நான் இருக்கின்றேன். நான் போயிருந்தால் அகரமும் இல்லை, சூர்யாவும் இல்லை, கார்த்தியும் இல்லை. அந்த தாய்க்குத்தான் நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும். ஒரு பவுன் விலை 12 ரூபா 1944 ஒரு பவுன் கோல்டு காயின் விலை வந்து 12 ரூபா. நான் பிரைவேட் பள்ளிக்கூடத்தில் படித்தேன், எங்கள் அக்கா படித்தாங்க. நான் 2வது, எங்கள் அக்கா 3வது படித்தாங்க. 2வதுக்கு 2 ரூபா ஃபீஸு, 3வதுக்கு 3 ரூபா ஃபீஸு, 5 ரூபா. ஒரு மாதத்திற்கு 5 ரூபா என்பது ஒரு சவரனில் பாதி விலை. அந்த அளவுக்கு ஒரு விதவை தாய் கொடுக்க முடியாது என்பதற்காக என் அக்கா வந்து 3வதோடு நிறுத்திவிட்டார்கள். எங்கள் அக்காவுடைய படி நீங்கள்லாம் எவ்வளவு அதிர்ஷ்டசார் நினச்சி பாருங்கள். எங்கள் அக்கா 3வதுக்கு மேலே படிக்கவில்லை. இப்போ 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் 80 வயசு எங்கள் அக்கா இறந்து விட்டால் படிக்கவே இல்லை, 3வதோடு முடிஞ்சு போச்சு. ஆனால் வீட்டில் ஒருவனாவது படிக்க வேண்டும் என்பதற்காக எங்கள் அம்மா என்னை படிக்க வச்சாங்க. நல்லா ஞாபகம், தீபாவளி பொங்கலுக்கு நான் புது உடை போட்டதில்லை, புரிந்து கொள்ள வேண்டும். தீபாவளி பொங்கலுக்கு நான் புது உடை போட்டதை கிழிந்தால் உடனே உடை கிழிஞ்சால் உடனே கொண்டு போய் மாற்றி கொடுப்பாங்க. தீபாவளி பொங்கலுக்கு நான் உடைய போட்டதில்லை. எஸ்எஸ்எல்சி படிக்கும்போது 5 ரூபா கொடுத்து ஒரு கூ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முடியல. முதல் 2 நாளைக்கு முன்னாடி 5.5 ரூபா ஃபீஸ், மந்த்லி ஃபீஸ் கட்டினோம். 3 நாளைக்கு அப்புறம் 11 ரூபா 50 பைசா பொது பரீட்சைக்காக ஃபீஸ் கட்டினோம். ஒரு 4 நாள் கழித்து 5 ரூபா குரூப் ஃபோட்டோ, அந்த பணம் கொடுக்கவில்லை. 50 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அதே பள்ளிக்கு சென்று, நான் படித்த சூரூர் பள்ளிக்கு 50 ஆண்டுகளுக்கு பிறகு சென்று கூட படித்த ஒரு 5-6 பொண்ணுங்க 4 பசங்க டீச் பண்ண வாத்தியார்கள் வச்சு 50 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த குரூப் ஃபோட்டோவை எடுத்தேன். அந்த பள்ளியை இப்போ தத்தெடுத்து கொண்டேன். நான் படித்த சூரூர் பள்ளியை முன்னாள் மாணவர்களோடு சேர்ந்து தத்தெடுத்து கொண்டு ஊர் ஊராக போய் 25,000 ரூபா 25,000 மீட்டிங்கில் பேசி நான் ஒரு 18 லட்சம் ரூபா வசூல் பண்ணி, முன்னாள் மாணவர்கள் ஒரு 8-9 லட்சம் ரூபா வசூல் பண்ணி கொடுத்து, நாங்கள் ஒரு 25 லட்சம் ரூபா வசூல் பண்ணோம். அரசாங்கம் 25 லட்சம் ரூபா போட்டு சூர்யா கார்த்தி வந்து இந்த மாதிரி ஹாலில் 500 சேர் அவங்க போட்டு கொடுத்தாங்க. நாங்கள் ஒரு அரங்கத்தை கட்டி 5 வகுப்பறை கட்டி கொடுத்து 25 லட்சம் ரூபாயில் இன்னும் அந்த அறக்கட்டளை நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் நான் படித்த பள்ளிக்கு நான் செய்த மரியாதை. பதினாலு வயது வரை நான் பார்த்த சினிமா 14 படங்கள். 14 வயது வரை நான் பார்த்த சினிமா 14 படங்கள்.
அப்படிப்பட்டவன் ஓவிய கல்லூரி சென்று இந்தியா பூரா சுற்றி ஓவியம் பறந்து விட்டு நடிக்க சென்று 14 ஆண்டுகளிலே 100 படங்களை முடித்தேன். 14 வயசு வரைக்கும் வெறும் 14 படமே பார்த்த ஒரு இளைஞன் 14 வயசில் 100 படங்கள் நடித்து முடித்து எம்ஜிஆர் அவர்கள் அப்போது முதலமைச்சர் அவரை வைத்து ஒரு அறக்கட்டளை துவக்கி சிவகுமார் கல்வி அறக்கட்டளை துவக்கினோம். 1980 ஆரம்பித்தோம். எனக்கு மொத்த சம்பளம் 25,000 ரூபாய் ஒரு படத்துக்கு. அந்த பணத்தை அப்படியே பேங்கில் போட்டு 1,250 ரூபா வந்துச்சு. 2,250 ரூபா வந்ததில் 1980 முதல் பரிசு 1,000 மாணவர்களுக்கு ஞாபகம் வச்சுங்க. ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு முதல் பரிசு 1,000, ரெண்டாவது பரிசு 750 ரூபா, மூணாவது பரிசு 500 ரூபா என்று துவக்கி 25 ஆண்டுகள் சிவகுமார் கல்வி கட்டளை நடந்து 25வது ஆண்டிலே நான் ஒருவர் மட்டும் என் சுய சம்பாத்தியத்தில் 50,000 ரூபாய் மாணவர்களுக்கு பரிசு கொடுத்து விட்டு அன்று துவக்கப்பட்ட 2006 அகரம் துவக்கப்பட்ட 2006 அன்று ஹேண்ட் ஓவர் பண்ணினேன். இன்னும் சிவகுமார் கல்வி கட்டளை 40 ஆண்டுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய குழந்தை தான் அகரம். அகரம் வான் நோக்கி சென்று விட்டது. நீங்கள் எல்லாம் அகரத்தின் குழந்தைகள், எல்லாம் அகரத்தின் குழந்தைகள். சூர்யா வந்து 100 படம் நடிக்கலாம், பல கோடி சம்பாதிக்கலாம், ஆனால் உலகத்திலே நிலையான பெயர் என்பது சூர்யாவுக்கு அகரத்தின் வழியாகத்தான் கிடைக்கும். அகரம் ஒன்றுதான் சூர்யாவின் அடையாளம். இப்ப உழவன் பவுண்டேஷன் காத்தி துவக்கியிருக்கிறாரு. காத்திக்கு சொல்லுகின்றேன், உழவன் பவுண்டேஷன் தான் உன்னுடைய அடையாளம். விவசாயம் வேண்டும். விவசாயம் இல்லாவிட்டால் உயிரோடு இருக்க முடியாது. அந்த விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுகின்ற சூர்யா காத்தியினுடைய உழவன் ஃபவுண்டேஷன் தான் அவருடைய அடையாளம். இந்த இங்கே உட்கார்ந்துக்கிட்ட அத்தனை குழந்தைகளும் தைரியமாக இருங்க. உங்களை விட பல மடங்கு நான் கஷ்டப்பட்டவன், பல மடங்கு கஷ்டப்பட்டவன். நான் இங்கே எங்கிருக்கேன், சத்தியமாகவும் நேர்மையாகவும் உழைத்தால் நீங்கள் ஒரு நாள் உலகத்தின் உச்சத்தை தொட்டே தீர்வீர்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். முதல் படத்துல தமிழ்நாட்டில் அத்தனை பேரையும் மாமா ஆக்கியாச்சு. இப்படி கூப்பிட்டு கூப்பிட்டேன். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வரும்போது நான் உன்னிப்பாக எல்லாருக்கிட்டையும் கவனித்தது ஒரு பெரிய சிரிப்பு. இல்லை, யாரை பார்த்தாலும் ஒரு பெரிய சிரிப்பு, ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்குல்ல, அதுதான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க. உள்ளே வரும்போதுலேருந்து காலையிலேருந்து ஒரு நிகழ்ச்சி நடந்ததுன்னா எல்லாம் டயர்டாயிருவாங்க. நம்ம மக்கள் பரபரப்பாக இருக்கு பாருங்க, இன்னுமே அந்த எனர்ஜி குறையவே இல்லைல்ல. அகரம்ல மட்டும் எப்பவுமே அந்த எனர்ஜி குறையவே குறையாது, அந்த உற்சாகம் குறைஞ்சதே கிடையாது. அது அது ஒரு ஒவ்வொரு நாளும் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. அது ஜெயஸ்ரீ கிட்ட தான் கேட்பேன், எங்கேருந்து இந்த எனர்ஜி வச்சுட்டு இருக்கீங்க, பேய் மாதிரி வேலை செய்கிறீங்களா எல்லாரும். இங்கே வாலண்டியர்ஸ் அத்தனை பேரும் ஒரு டே அண்ட் நைட் எதை பற்றி யோசிக்காமல் வேலை செய்கிறவங்க. அவங்ககிட்ட நான் ஃபஸ்ட்டு கற்றுக்கணும்னு நினைக்கிறது அவங்களுடைய பேலன்ஸ் தான். ஏன்னா என்னுடைய பங்களிப்பு அகரம்ல என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. நான் கெஸ்ட் தான் இங்கே, உங்களெல்லாம் பார்த்து சந்தோஷமாக விருந்தாளியாக வந்து சாப்பிட்டு போகிறது தான் வந்திருக்கேன். ஆனால் இங்கே நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறது வாலண்டியர்ஸோட ஒர்க்கு. எப்படி அவங்களால 5 நாள் வேலை செஞ்சுட்டு கிடைக்கிற 2 நாள் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலாம், குழந்தைங்களோடு இருக்கலாம், அப்படி இல்லாமல் நம் மூலமாக சமுதாயத்துக்கு நான் ஒரு விஷயத்தை செய்யணும். எப்பவுமே வாங்கிக்கிறத விட கொடுக்கறதுல அதிக சந்தோஷம் இருக்கும்பாங்க. அதை அவங்க கொடுத்து கொடுத்து பழகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு பெரிய போதையாகி அதை விட்டு வெளியில் வர முடியாமல் இன்னும் தொடர்ந்து இதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எத்தனை பேரோட வாழ்க்கையை மாற்றிருக்காங்க. அந்த பொண்ணு சொல்லு, அமுதா சொல்லுச்சு இல்லையா, அக்கா நான் டாக்டர் ஆகி நான் டாக்டர் ஆகிட்டேங்கான்னு ஒரு தம்பி சொன்னான் அப்படின்னு, அந்த சந்தோஷம் இருக்கு இல்லையா, அதுக்கு விலை மதிப்பே கிடையாது. ஸோ கொடுத்து பழகினவங்க வாழ்க்கை பூரா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்கன்ற மாதிரி நம்மெல்லாம் வாங்கியிருந்தாலும் இனிமேல் கொடுத்துக்கிட்டே இருப்போம்னு நான் இங்கே உறுதி அளிச்சுக்கிறேன் உங்கள் சார்பாக. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் நம்ம நினச்ச விஷயத்த வாழ்க்கையில் சீக்கிரம் சாதிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்தா வெறுமை தான் இருக்கும். அப்போ அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது தான் நமக்கு சந்தோஷம் வரும். ஸோ நான் இங்கே ஏதாவது ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சா நான் செஞ்ச தவறு நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் அடிக்கடி நான் செஞ்ச மிகப்பெரிய தவறு என்ன, நான் இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எல்லாரும் பேசும்போது சொன்னாங்க இல்லையா, உங்களை இன்னொருத்தரோட ஒப்பிட்டுக்காதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா. என்ன நேரத்துலையும் ஒப்பிக்கிட்டுக்காதீங்க. நம்ம யாருக்கு கீழேயும் இல்லை, நம்ம யாருக்கு மேலேயும் இல்லை, நம்ம யாருக்கு ஈக்குவலும் இல்லை, நம்ம தனி. நம்ம எப்பவுமே தனி. நம்ம கிட்ட எல்லா விஷயமும் தனியாக தான் இருக்கும். அதனால எந்த வாழ்க்கையில் எந்த காரணத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் இன்னொருத்தர் கூட ஒப்பிட்டுக்காதீங்க. நீங்கள் தனி. இன்னொருத்தரோட வெற்றிக்காக சந்தோஷப்படுங்க. இன்னொருத்தருக்கு நம்ம கிடைக்காத ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா அவங்களுக்காக சந்தோஷப்படுங்க.
எத்தனையோ பிரச்சனைகளை தாண்டி தான் ஒவ்வொருத்தரும் வாழ்ந்துட்டு இருக்கோங்க போது அடுத்தவங்க அவரோட வெற்றிக்காக நம்ம சந்தோஷப்பட்டு பழகிட்டோம்னா நம்ம மனசு ரொம்ப இயல்பாயிடும், ரொம்ப லைட் ஆயிடும், நம்ம ரொம்ப சந்தோஷமாகவே இருப்போம். இன்னொரு விஷயம் நான் நினைக்கிறது வந்து வாழ்க்கையில் ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கணும். எனக்கு ஞானவேல் சார் வந்து என்னை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தப்ப சொன்னார், இப்போ நீங்கள் வந்து அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கீங்க, இன்றைக்கி நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு வந்திருக்கீங்க, 5 வருஷத்தில் நீங்கள் அவுட் டேட் ஆகிடுவீங்கன்னு. 5 வருஷத்தில் நீங்கள் கற்றுக்கிட்ட எல்லா விஷயமும் பழசாயிடும், அப்போ நீங்கள் புது தேடலை நோக்கி போயிட்டே இருக்கணும்னு. அப்போது 5 வருஷத்துக்கு அப்புறம் பழசாயிடும்னு சொன்னால் அதுக்கப்புறமா தேடி பிரயோஜனம் இல்லை, அதுக்கு முன்னாடியே நம்ம தேடல் ஆரம்பிக்கணும். ஸோ எப்பவுமே புது விஷயங்களை டைம் கிடைக்கும் போது புது விஷயங்களை கற்றுக்கிட்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. அதுக்கப்புறம் நேற்று அண்ணா எனக்கு சொன்ன விஷயம், வாழ்க்கையில் பேலன்ஸ் ரொம்ப முக்கியம். நம்ம ஒப்பிட்டுக்கிறோம் இல்லையா இன்னொருத்தர் கூட, அப்போ ஒப்பிட்டுக்கும் போது கூட பார்த்தோம்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம அவங்க கூட ஒப்பிட்டுக்குவோம். ஆனால் லைஃப் எப்பவுமே ஒரு பெரிய பேலன்ஸ். நான் வந்து எல்லார் வீட்லேயும் கல்யாணம் நடக்குது, ஆனால் எல்லாருக்குமே கல்யாணம் பண்ணும்போது அந்த அனுபவம் புதுசாகவே தான் இருக்கும், எப்படா கல்யாணம் பண்ணிட்டு வாழ்கிறாங்கன்னு இருக்கும் இல்லையா. ஆனால் அது ஒரு அனுபவம், அது உள்ளே போனால் தான் வாழ்க்கையை முழுமை அடையும். அது ஒரு பெரிய போராட்டம், நீங்கள் எல்லாரும் அதுக்குள்ளே போக போகிறீங்க, அதனால இப்போயே நான் சொல்லிடுறேன். ஸோ அதுக்குள்ளே போகும்போது இவங்க கூட தான் நான் வாழ்க்கை பூரா வாழ போகிறேன்னு ஃபஸ்ட்டு முடிவு பண்ணுங்கள். அவங்க கூட நிறைய சகிப்புத்தன்மை வளர்த்துங்க, ஏன்னா நமக்காக மேட்டு ஆர்டர் கிடையாது. அப்படிங்கும்போது அந்த திருமண வாழ்க்கையை சந்தோஷமாக இருக்கணும். குழந்தை வந்துட்டால் அந்த குழந்தை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு, அந்த குழந்தைய நல்லா வளர்க்குறதுல நீங்கள் எல்லாருமே முக்கியமாக இருக்கணும். ஏன்னா இது யாருமே சொல்லிக் கொடுக்கவே இல்லை, எங்கள் அப்பா எனக்கு சொல்லிக் கொடுக்கல, எங்கள் அண்ணன் எனக்கு சொல்லிக் கொடுக்கவே இல்லை, எல்லாரும் நல்லா படி நல்ல வேலைக்கு போய் நல்லா சம்பாரிச்சிருந்தாங்க, ஆனால் அதோட வாழ்க்கை முடிகிறதே கிடையாது. அதுக்கப்புறமா ஃபேமிலி லைஃப் இருக்குது, குழந்தை இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு தேடல் இருக்குது. ஸோ வாழ்க்கை வந்து வெறும் கெரியர் மட்டுமே இல்லை, எல்லாமே முழுமை அடையணும். அப்போது நம்ம எல்லாத்துலேயும் நம்ம டைம் செதுக்கணும். ஒரு நல்ல மனைவி வேணும், நல்ல குழந்தை வேணும்னா அவங்க கூட நம்ம டைம் கொடுக்கணும், நல்ல கெரியர் வேணும்னா அதுக்கு நம்ம டைம் செலவு பண்ணணும். அப்படி நமக்கு எல்லாமே முழுமையாக அடையணும், உங்கள் எல்லாருக்குமே அப்படி எல்லாமே முழுமையாக அடைஞ்சு முழுமையான வாழ்க்கையை பெறணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நீங்கள் அத்தனை பேரும் இந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய சுடராக தான் நான் பார்க்குறேன். எங்களுக்கெல்லாம் முக்கியமாக எனக்கெல்லாம் இல்லாத ஒரு சிந்தனை உங்கள் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. உங்கள் ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு 1000 யான பலம் இருக்குது. நீங்கள் அத்தனை கஷ்டத்தை தாண்டி வந்திருக்கும் போது ஒவ்வொருத்தர்கிட்டையும் 1000 யான பலம் இருக்குது. இந்த பலத்தை வச்சு நீங்கள் என்ன வேணால் சாதிக்கலாம், உங்கள் கனவெல்லாம் நினைவாகணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இங்கே வந்திருக்கிற வெல்விஷர்ஸ், சப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். காலையிலேருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி இன்னொருத்தரோட சந்தோஷத்தை உங்களோட சந்தோஷமாக நின்று இங்கே நின்று பார்த்து ரசிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா, உங்கள் எல்லாரையுமே நான் இறைவனாக பார்க்குறேன். அன்பே சிவம். நன்றி, நன்றி, தேங்க்யூ. 10 வருஷம் எப்போ போச்சு, விட்ட 10 வருஷம் ஆச்சு. சரி, எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம தாய் வீட்டில் இருக்கோம், நம்ம தாய்க்கு இந்த புன்னகையை வச்சே நம்மளை வந்து எல்லாத்தையும் அப்படியே அரெஸ்ட் பண்ணுறவங்க மாதிரி அவங்களுக்கு எவ்வளோ நன்றிகள் சொன்னாலும் பத்தாது. நன்றி சொல்லி என்னை ஒதுக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அதாவது வாயில் இருக்கிற அத்தனை நன்றிகள், நம்ம செல்ஸில் இருக்கிற அத்தனை நன்றிகள் சொன்னாலும் அது பத்தவே பத்தாது. அந்த நன்றி கடன் வந்து எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக அவங்களுக்கு நன்றி உள்ளவங்களாக இருக்கணும், அப்படி தான் அவங்களுக்கு நன்றி சொல்ல முடியும். அத்தனை பேரும் அகரம் இருக்கிற அகரம் குடும்பம் அத்தனையும் உங்களுக்கு வந்து ஆல் இவங்க ஜென்ரேஷனோட பிளஸ்ஸிங் எல்லாமே வரணும். சத்யபாமாவுக்கு, உங்கள் ஃபேமிலிக்கு, அத்தனை பேருக்குமே. வி ஜஸ்ட் கீப் டேக்கிங் லிபர்ட்டி. அது வந்து இட் ஷுட் பி அ லாங் லாங் ஜேர்னி ஃபார் அஸ். தங்கைகளா தம்பிகளா எப்படி இருக்கீங்க? அப்படியே கொஞ்சம் எனக்கு மந்திரி சுட்ட மாதிரி தான் இருக்கு. எனக்கு இன்னும் ஒரு மாதிரி ஒரு சாதாரண ஒரு நினைவு இல்லாமல், சாதாரணமாக இல்லாமல் மனசு எண்ணங்கள் எல்லாமே அப்படியே மேலே ஏதோ ஓடிட்டே ஒரு அலை பாஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. அப்படி தான் நான் சொல்லணும் இப்போ இருக்கிற என்னோட அனுபவத்தை. மறுபடியும் இன்னொரு விஷயங்கள்லாம் மறந்து வேறு விஷயங்கள் போகிறதுக்கு முன்னாடி, எனக்கு என்னோடய ஞானவேலும் என்னோடய ஜெயஸ்ரீயும் ஸ்டேஜுக்கு வரணும். அவங்க அம்மாவும் வரணும், அப்பாவும் வரணும், துருவாவும் வரணும், கார்த்திகில்லர் இருந்தால் அவங்களும் வந்திருக்கணும். ப்ளீஸ் கம், தயவு செஞ்சு வாங்க.
இன்னைக்கு காலையில் எனக்கு ஒரு 3:20 ஒரு மெசேஜ் வருது. ஸோ சீக்கிரமாக எழுந்துட்டாங்கல்ல, நைட் தூங்கவேலைன்னு நினைக்கிறேன். இப்படி தான் இருந்திருக்காங்க. அகரம்ல இருந்த மொத்த பேருக்கும், அம்மாவா அக்காவா இருக்கிற ஜெய்ஸ்ரீக்கும், இது வந்து ஐ திங்க் ரெப்ரஸன்டேட்டிவாக தான் கூப்பிட்றேன், இருக்கிற அத்தனை வாலண்டியர்ஸ் அத்தனை மென்டர்ஸ் சார்பாக இவங்க ரெண்டு பேரையும் நான் கூப்பிட்றேன். இவங்க இவங்களோட சர்வீஸ்க்கு இவங்களோட டைமுக்கு மற்றவங்களாம் யாருமே செலுத்தவங்களே கிடையாது. பட் இவங்க மூலமாக எல்லாருக்கும் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். ஐ திங்க் த மோஸ்ட் சஃபர்ட் இஸ் த்ருவா. ஐ ஹாவ் டூ கிட்ஸ், ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க. அம்மாவோட நேரம் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அது இல்லாமல் இவன் டெய்லி இவன் அனுப்புகிறான், இவன் அனுப்பிச்சுக்கிறான், ஜெய் சே தைரியமாக போங்க நான் இருக்கேன் அப்படின்ட்டு இவன் அனுப்பிச்சுக்கிறான். நம்ம நம்மளோட ப்ரேயர்ஸில் இவங்க எல்லாருமே இருக்கணும். ஒரு ஒரு அண்ணாவும் ஒரு ஒரு அக்காவும் நம்மளோட பிரார்த்தனைகளில் இவங்க எல்லாருமே இருக்கணும். அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப நன்றி. இது எனக்கு ஸ்பீச் மாதிரிலாம் பண்ண தெரியல. சும்மா 2006 ரெண்டு பேர் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்போ இது வந்து அகரம் என்னோடதுன்ட்டு நான் அது வந்து ரொம்ப மலிவாக இருக்கும். அகரம் சூர்யா அப்படின்னு நீங்கள் நினச்சி பேசிங்கன்னா நான் அது வந்து ரொம்ப மலிவாக பார்க்குறேன். இந்த உணர்வு எப்பவுமே எல்லாருக்குள்ளேயுமே எல்லா இடத்துலையுமே இருந்திருக்கிற ஒரு விஷயம். இப்போ அப்பா சொன்ன மாதிரி வந்து அப்பாவுக்கு அப்பாவுக்கு உதவின எங்கள் மாமாலேருந்து வந்து எல்லாருக்கிட்டையுமே இந்த உணர்வு இருக்குது. இப்போ நம்மளோட குடும்பத்துக்கு வேணால் அகரம்னு பேர் வச்சுக்கலாம் மொழியோ. அகரம்னால வந்து எனக்கு என்னோட அடையாளம் இருக்க முடியாது. நானும் வந்து ஒரு சக பயணி மாதிரி தான் பார்க்குறேன். எனக்கு முன்னாடி வாழை ஆரம்பித்தாங்க, வாழையிலிருந்துக்கிற உணர்வு தான் வந்து அகரமாக மாறிச்சு. அகரம் தான் இப்போ ஒரு இன்னொரு குடும்பத்தை வந்து நம்மளுக்கு அடையாளம் காமிச்சிருக்கு. ஸோ இங்கேருந்து எதுவுமே ஆரம்பிக்கல, அது எல்லா இடத்துலையுமே எல்லார் ஒரு மனிதன் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது, நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. நம்ம இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இப்போ இருக்க நம்ம இணைஞ்சிக்கிற ஒரு விஷயமாக ஒரு பாலமாக தான் நான் அகரம் பார்க்குறேன். பட் இவரோட விஷன் இல்லாமல் வந்து இந்த 10 ஆண்டுகள் இவ்வளோ அழகாக கடந்திருக்க முடியாது. ஞானவேலுக்கு வந்து நான் நன்றி சொல்ல முடியாது, அடையாளம் தான் காமிக்க முடியும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி மாற்றங்கள் பண்ண முடியும் அப்படிங்கிறத நல்லா சொல்ல முடியும். நாங்கள்லாம் பெரிய பலத்தோட சக்தியோடலாம் நாங்கள் வரவே இல்லை. இங்கே இருக்கிற அத்தனை பேருமே, இங்கே இருக்கிற அத்தனை காலேஜஸ், அத்தனை யூனிவர்சிட்டிஸ், அத்தனை டோனர்ஸ், அங்கே இருக்கிற வழிகாட்டிகள், தன்னார்வலர்கள், இங்கே இருக்கிற வாழ்க்கை பற்றை சொல்லிக் கொடுத்த அத்தனை மென்டர்ஸ், டீச்சர்ஸ், எவ்ரிபடி இவங்க ஒருத்தர் இல்லாமல் வந்து இது அகரம் இல்லவே இல்லை. 3000 குழந்தைங்களையும் வந்து இப்போது குடும்பத்தோட குழந்தையோட பார்க்கும்போது ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது எனக்கு. பேர் சொல்லிகிட்டே போகலாம். ஐ திங்க் கிருஷ்ணவேணி ஆகட்டும், காயத்ரி ஆகட்டும், இல்லாட்டி இங்கே மெட்ராஸ்க்கே வரது கிடையாது, இன்னொரு பாஷை பேச தெரியாது, மெட்ராஸ்லேருந்து இன்னொரு வடமாநிலம் போய் நான் என்ன பண்ணுறது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அங்கே இருக்கிற சுந்தரவேல் வந்து ஜப்பான் போய் அங்கே பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கிறதாகட்டும், அங்கே இருக்கிற ஒரு R&D பண்ணிட்டு இருக்கிறதாகட்டும், இங்கே இருக்கிற அத்தனை பேரும் பவானி ஆகட்டும், பேர்கள் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இவங்களெல்லாம் பார்க்கும்போது வந்து என்னோட வாழ்க்கை என்னோட சாதனை வந்து ஒன்றுமே கிடையவே கிடையாது. ஏற்கனவே பெரிய பலம் படைத்தவங்க நீங்கள். ஸோ உங்களுக்கு வந்து வாழ்க்கையை எப்படி கற்றுக்கணும் அப்படிங்கிற நான் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. இங்கே இருக்கிற ஒர்க் ஷாப்ஸ் வந்து அத்தனையுமே சொல்லிக் கொடுத்துருக்குது, உங்களுக்கு எப்படி வாழ்க்கையை வந்து இன்னும் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுத்துருக்கு. இதுக்கு மேலே ஒரு பரீட்சையோ இதுக்கு மேலே ஒரு டெஸ்டிங் டைம்ஸோ வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் வந்துடவே வராதுன்னு நான் சத்தியமாக சொல்லுவேன். ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தாச்சு, இனிமேல் எல்லாமே ஒரு பிரகாசமான ஒரு லைஃப் தான் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத நான் உண்மையாக சத்தியமாக சொல்ல முடியும். ஓ ஐயப்பன் சொல்கிறப்பல, நான் அம்மா வந்து தீக்காயத்தோடு ஓட்டதை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு மாணவன் வந்து அதுக்கப்புறமா காலேஜ் வந்து படிக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அதை வழி நடத்தின அண்ணாக்களுக்கு அக்காக்களுக்கு வந்து கோடி கோடி நன்றிகள் சொன்னாலும் வந்து அது பத்தவே பத்தாது. அவங்கள மனசை மாற்றி படித்தா தான் இந்த வாழ்க்கை மாற முடியும் அப்படின்னு சொல்லி, ஒருத்தர் படிக்கிறதுனால ஒரு தங்கை படிக்கிறதுனால வந்து வாழ்க்கையை மாற்ற முடியும் அப்படின்னு அவங்க சொல்கிற வார்த்தைக்கு நீங்கள் மதிப்பளிச்சு இந்த 10 வருஷத்தை வந்து உண்மையாக்குனதுக்கும் அகரத்தோட பயணத்தை உண்மையாக்குனதுக்கும் வந்து நான் எவ்வளோ நன்றிகள் சொன்னாலும் பத்தவே பத்தாது. அகரத்தில் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ தங்கைகள் படிக்கிறாங்க அப்படின்ட்டு. நான் சமீபமாக கேட்ட விஷயம் வந்து எல்லோரும் வீட்டில் வந்து ஒரு அண்ணா வந்து தங்கைக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க.
இப்படி ஒரு தங்கை வந்து வீட்டில் அம்மாவை பார்த்துப்பாங்க, குழந்தைங்களை பார்த்துப்பாங்க. தங்கை அண்ணாக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க, தங்கை அண்ணாவோட வாழ்க்கையை சரி பண்ணி வச்சுருக்காங்க. எவ்வளோ பெரிய மாற்றங்கள் வந்து அகரம் இருக்கிற நீங்கள் எல்லாரும் செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறக்கு வந்து இதெல்லாமே ஒரு சின்ன சின்ன எடுத்துக்காட்டாக தான் பார்க்குறேன். இது இது ஒரு விஷயம் கிடையாது. நான் 3000 கதைகள் இருக்குது, நான் இதை சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாதுங்க. ஒரு விஷயம் நான் சொல்லும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா, இந்த அகரமில் வேலை செஞ்சுட்டு இருக்கிற தம்பிகள் எல்லாருமே வந்து நிச்சயமாக வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறீங்க. 3 விஷயங்கள் நம்மளை சுற்றி இருக்கும். நேற்று நானும் ஞானவிலும் பேசிகிட்டு இருந்த விஷயந்தான். ஒன்று வந்து நம்மளோட குடும்பமாக இருக்கும், இன்னொன்று வந்து நம்மளோட சமூகமாக இருக்கும், இன்னொன்று வந்து நம்மளோட ப்ரொஃபஷனாக இருக்கும். இது மூணுலையுமே பேலன்ஸ் வேணும். வெறும் ப்ரொஃபஷனில் மட்டும் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா வந்து மற்ற 2 சர்க்கிள், மற்ற 2 முக்கியமான பங்கு வாழ்க்கையில் வந்து காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. உங்களோட நட்பு வட்டம் ஆகட்டும், உங்களை சுற்றி இருக்கிற சமுதாயம் ஆகட்டும். ஏன்னா நம்ம யாருமே சுயம்பா இல்லை, நம்ம நிறையா எடுத்திருக்கோம். நம்ம நிறையா திரும்பி கொடுக்கும் போது வந்து நம்மளை பற்றி மட்டுமே வந்து நினைக்க வேண்டாம், நம்ம குடும்பத்தை பற்றி மட்டுமே நினைக்க வேண்டாம், நம்ம சமுதாயத்தை பற்றியும் சேர்ந்து யோசிக்கிறது தான் முழுமையான வாழ்க்கை நான் நினைக்கிறேன். சமுதாயத்தை பற்றியும் சரிசமமாக அதுக்கான டைம் கொடுங்க, குடும்பத்துக்கும் நிச்சயமாக டைம் கொடுங்க. நான் அதனால தான் நான் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன். அகரமில் ஒரு விஷயம் ஜெயிச்சுட்ருக்குறோம், பட் அவங்களோட ஃபேமிலி லைஃப் வந்து நல்லா இருக்கா, சந்தோஷமாக இருக்காங்கன்னா வந்து தேர் இஸ் அ காம்ப்ரமைஸ். ஸோ இது மாற்றி மாற்றி நடந்துகிட்டே இருக்கும். எங்களுக்கு எல்லாமே வந்து எனக்கும் அப்படி நடந்திருக்குது. ஞானவில் அவர்களுக்கு தெரியும், நான் சமயமாக என்னென்ன விஷயங்களை வந்து அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்ட்டு. எல்லாருக்குமே ஒரு இலக்கு இருக்கும், அந்த இலக்கு லட்சியம் வந்து லைஃப்பில் வந்து எங்கேயோ மிஸ் ஆகுது, எங்கேயோ காம்ப்ரமைஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கோம். பட் அது தெரியறது நல்லது, அதை தேடி போகிறது நல்லது. எனக்கும் நடந்திருக்கு, ஞானவில் நடந்திருக்கு, ஜெய்ஸ்ரீ அவங்களுக்கு நடந்திருக்கு. பட் நாங்கள் எங்கள் எல்லாத்துக்கும் மறுபடியும் மறுபடியும் எனர்ஜி கொடுக்கறது யாருன்னா நீங்கள் மட்டுமே, தம்பிகள் தங்கைகள் மட்டுமே, நீங்கள் ஜெயிக்கிறது மட்டுமே. 3 வருஷம் ஒழுங்காக படித்து, 4 வருஷம் ஒழுங்காக படித்து, நான் இங்கே இருக்கேன், நான் இந்த வேலை செய்கிறேன், நான் வீடு கட்டிட்டேன், நான் கல்யாணம் பண்ணிட்டேன், எனக்கு குழந்தை இருக்குது, நான் அம்மா பார்த்துட்டேன், நான் வீட்டில் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், அவங்களுக்கு நான் தம்பிகளை அண்ணங்களெல்லாம் படிக்க வச்சிட்டேன்னு சொல்கிறது தான் வந்து நாங்கள் சரியான வழியில் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் எங்களுக்கு மறுபடியும் கொடுக்குற ஒரு எனர்ஜி பூஸ்டாக நான் பார்க்குறேன். எங்கள் இலக்கு தப்பாகலை, எங்களோட எண்ணங்கள் தப்பாகலை, இந்த 10 வருஷத்தோட இந்த பயணம் வந்து போலி ஆகலை அப்படின்னு இந்த இதை நீங்கள் உண்மை பண்ணுறது தான் வந்து எங்களுக்கு பெரிய ஒரு வரமாக பார்க்குறேன். இந்த எனர்ஜி வந்து இன்னொரு 10 வருஷம் கொடுக்கும். இன்னொரு 10 வருஷம் என்ன பண்ணலாம் தோணும், நடிப்பேன், நல்லா சம்பாதிப்பேன், இன்னும் பெருசாக பண்ணுவேன். உங்கள் எல்லாத்தோட ஆசீர்வாதத்தோட, எல்லாத்தோட அன்போட, தனியாக பண்ண முடியாது, தனியாக எந்த தேரியும் எழுக்க முடியாது, தனியாக எதுவும் பண்ண முடியாது. ஒரு சக பயணியாக என்னோட கான்ட்ரிபியூஷனும் என்னோட நேரமும் என்னோட பங்களிப்பும் இன்னும் உண்மையாக இருக்கும், இன்னும் மெருகேறும். எதனாலன்னா உங்களோட பயணத்தினால. தம்பிகளாக ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தீங்க, வரும்போது 12 மணி நேரம் வேலை செய்ய வேண்டியது இருக்கு, 14 மணி நேரம் வேலை செய்ய வேண்டியது இருக்கு, நாங்கள் நினச்ச மாதிரி அகரம்குள்ள வர முடியல அப்படின்ட்டு. இப்போ உடனே பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் எப்போ பண்ணாலும் சரி, அந்த உணர்வு வந்து அது இருந்துட்டால் மட்டும் போதும். எவ்வளோ பேருக்கு பண்ணுறோம், எவ்வளோ நேரம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அது ஒரு சின்ன ஒரு மணி நேரமாக இருந்தாலும் போதும், இல்லாட்டி வருஷத்தில் ஏதாவது ஒரு தம்பி ஒரு தங்கை கூட நீங்கள் தொடர்பு இருந்தால் கூட போதும். அது எந்த வடிவம் வேணாலும் இருக்கலாம். அகரமில் இருக்கிற அகரம் தம்பிகள் தங்கைகளுக்கு மட்டும் பண்ணணுங்கிறது இல்லை, எங்கே இருக்கிறவங்களுக்கு வேணாலும் எங்கே வேணாலும் பண்ணலாம் நீங்கள். அது பண்ணாலே போதும், அகரமில் இருக்கிற எல்லா மனசும் சந்தோஷப்படும். ஸோ அகரம்க்கு மட்டும் வந்து அகரம்காக மட்டுமே பண்ணணும், அகரம் ஆஃபீஸில் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது. அதான் ஒரு சின்ன கதை தான் சொல்லணும் அப்படின்னு தோணுது. ஒரு வறண்ட ஒரு பாலைவனம், அங்கே வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் தண்ணி இருக்குன்னு சொல்கிறாங்க. காஞ்சு போய் தொண்டை தண்டியெல்லாம் இல்லாமல் வந்து ஒருத்தங்க வராங்க. அங்கே பார்த்தா வந்து ஒரு கைப்பம்ப் இருக்குது, கைப்பம்ப் தெரியும் இல்லையா எல்லாருக்கும். கைப்பம்ப் பக்கத்தில் ஒரு சின்ன மக்கில் வந்து தண்ணி இருக்குது. அந்த தண்ணியில் வந்து மக்கில் எழுதிப்பட்டிருக்கு, தயவு செஞ்சு இந்த தண்ணியை கொஞ்சம் அந்த கைப்பம்பில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி குடிங்க, நீங்கள் ஃபுல்லாக தண்ணி குடித்து குடிச்சிட்டிங்கன்னா மறுபடியும் இந்த கைப்பம்ப் வந்து வேலை செய்யாது, மறுபடியும் தண்ணி கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே அந்த டவுட் வந்துட்டுருக்கோம், தண்ணி குடிக்கிறதா வேண்டாமான்ட்டு. இது ஒருத்தர் மறுபடியும் பண்ணால் தான் இன்னொருத்தருக்கு தண்ணி கிடைக்கும். நம்ம மட்டும் பண்ணாமல், நம்ம மட்டும் அதை அனுபவிச்சுக்காமல் இன்னொருத்தருக்கு எங்கேயாவது நம்ம பயனுள்ளவங்களாக இருக்கணும். ஏன்னா நம்மளை க்ராஸ் பண்ணி நம்மளை தாண்டி நிறைய பேர் போயிட்டுருப்பாங்க, நம்ம அவங்களுக்கு கொஞ்சமாவது தண்ணி கொடுக்கணும். அங்கே இருக்கிற உதவிகள் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கிட்டு மற்றவங்களுக்கு பார்க்கலாம், நம்ம ஃபேமிலி, நம்ம குழந்தை, நம்ம வாழ்க்கை அப்படின்னு நிச்சயமாக இருக்க மாட்டேங்கன்னு எனக்கு தெரியும். பட் இதை செஞ்சிங்கன்னா
இன்னும் இன்னும் சந்தோஷமாக இருக்கும். செட்டில் ஆனதுக்கு அப்புறமா, முழுசாக வாழ்க்கையில் வந்து செட்டில் ஆனதுக்கு அப்புறமாக பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கடைசியாக ஒரு கால் ஃபார் மட்டும் நான் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். எல்லார் சார்பாக உங்களுக்கு இந்த விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க, மறுபடியும் கேள்விப்படாத தம்பி தங்கைகளுக்கு இதை சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். இணை நம்மளாம் எங்கேருந்து வந்திருக்கோம், எந்த இடத்துல வந்திருக்கோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே கண்டிப்பாக நினைவு இருக்கும். இப்போவும் 2000 பள்ளிக்கூடங்களை வந்து நம்ம நேரில் போய் பார்க்கும்போது அப்போ இருந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமை, அதுக்கு முன்னாடி இருந்த நிலைமை என்னவா இருந்ததோ அதுவும் இப்படியே தான் இருக்குது. பள்ளி ஆசிரியர்கள் கிடையாது, பள்ளிக்கான வகுப்பாளர்கள் கிடையாது, அழகான நல்ல கழிவறைகள் கிடையாது, வசதிகள் எதுவுமே கிடையாது. அப்படி தான் இருக்குது இன்னும் உங்கள் சொந்த ஊர் பள்ளிக்கூடங்கள். முன்னாள் மாணவர்களாக நீங்கள் தயவு செஞ்சு மறுபடியும் உங்கள் ஊரில் இருக்கிற உங்கள் குட்டி குட்டி தம்பி தங்கைகளுக்கும் இதே மாதிரியான ஒரு பயணம் இல்லாமல் இருக்கிறதுக்கு, 4 வருஷம் 3 வருஷம் மெட்ராஸில் உங்களுக்கு என்ன வசதிகள் கிடைக்குதோ, என்ன அனுபவங்கள் கிடைக்குதோ, அது அங்கே பள்ளியில் படிக்கும் போதே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இணைக்குழு மூலமாக இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு கிராமத்துக்குள்ளே போகணும்னா அதோட நுழைவு வாசல் ஒரு சின்ன ஒரு கேட் பாஸ்னால் வந்து அது பள்ளிக்கூடம் மட்டுமே. உங்கள் எப்போ நேரம் இருக்கோ, எப்போ முடியுமோ மறுபடியும் அந்த பள்ளிக்கூடத்துக்கு உங்களோட நேரத்தை தயவு செஞ்சு ஒதுக்குங்க. எப்படி போய் அதை மாற்ற முடியும், எப்படி போய் ஹெட்மாஸ்டர், டீச்சர்ஸ், பள்ளிக்கூடம், பொதுமக்கள், அங்கே இருக்கிறவங்க, அந்த ஊரில் இருக்கிற முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே தனித்தனியாக இருக்கிறது வந்து நல்லா தெரியுது. ஏன்னா இப்போ வந்து விழுப்புரம் மதுரை பக்கத்தில் இருக்கிற ஒரு 40க்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்களில் இருக்கிற அனுபவம் மூலமாக சொல்கிறேன். இங்கே வரவே கூடாது, இங்கே ஒன்றுமே நடக்காது, தயவு செஞ்சு அந்த ஊரில் போயிடாதீங்கன்னு சொன்ன ஒரு பயமுறுத்துகிற அந்த பிம்பங்களெலாம் உடச்சி நிறைய மாற்றங்கள் வந்து இணைக்குழு பண்ணியிருக்காங்க. நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க. அந்த கிராமத்தில் இருக்கிற தூர்வார வேலைகள்லேருந்து நகரசபையில் போய் சேர்றதுலேருந்து அத்தனை மாற்றங்கள், வெறும் பெஞ்சு லைட்டு ஃபேன் போடுறது கிடையாது. நிறைய குழந்தைகள் வந்து இப்போவும் சொல்கிறாங்க, எங்கள் டீச்சர்ஸ் வந்து சில டைம் வந்து என்னோடய ஜாதி பேரை சொல்லி திட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு இது வருது, எனக்கு வந்து இப்போ படிப்பு சொல்லிக் கொடுக்குறக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தம் வருது. இந்த மாதிரி வெறும் வெளியில் நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் நிறையவே இருக்குது. உங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு என்ன கஷ்டங்கள் வந்திருக்குங்கிறது உங்களுக்கு நிஜமாக தெரியும். அந்த நேரத்தை அந்த பள்ளிக்கூடத்துக்கு நீங்கள் போய் அந்த மாற்றத்தை செஞ்சீங்கன்னா அந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாது. அவங்களோட பயணம் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே அவங்க வந்ததுக்கு அப்புறமா வாலண்டியராக மென்டராக பண்ணுறதை விட ஸ்கூலில் பண்ணுற மாற்றங்கள் இன்னும் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். வாழ்க்கையில் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது, என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்குது, வெளி உலகத்தில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத வந்து அங்கே போய் நீங்கள் சொல்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். இது வந்து இணைக்கான கால் ஃபார் நினச்சிக்கலாம். மறுபடியும் எல்லாரையும் எப்போ ஒன்று சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறது தெரியல. இணைக்கான கால் ஃபார் இன்னும் அதிகரிச்சதுன்னா மனசு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படும். சந்தோஷமாக இருப்போம். நிச்சயமாக இந்த உலகம் ரொம்ப அழகானது, வாழ்க்கை ரொம்ப அழகானது. பாசிட்டிவாக இருங்க, வாழ்க்கையில் பெருசாக ஜெயிச்சுருங்க. அகரமே என்றைக்குமே மறந்துடாதீங்க. நன்றி.